பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறீங்களா? தினந்தோறும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா? உங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு காலையில நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களோடு பேசுகிறார். சில சமயம் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி பதில் வர மாட்டேங்குதே, அப்ப சில சோர்வு வரும், அப்படிதானே? வேத புஸ்தகத்துல 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார் ஜெபத்திற்கு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இங்கே ஜெபம் பண்ணினது எதற்காக? பவுல அப்போஸ்தலன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு அது வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பதனால ஆண்டவரே அதை எடுத்து போடும் என்று ஜெபம் பண்ணுகிறார். ஒரு முறை அல்ல, 3 முறை ஜெபம் பண்ணினாலும் 3 முறையும் தேவன் கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், இந்த முள்ளை எடுத்து போடுங்க, இந்த வேதனை எடுத்து போடுங்கன்னு சொன்னால் சரி எடுத்து போடுறேன் அப்படின்னு தானே ஆண்டவர் சொல்லியிருக்கணும். இந்த ஜெபத்துக்கு அப்படி தானே பதில் கொடுத்துருக்கணும். அவர் எதிர்பார்த்தபடி ஆண்டவர் பதில் கொடுக்கலை. நம்ம வாழ்க்கையில் கூட சில சமயம் நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம், நம்ம எதிர்பார்த்தபடி ஆண்டவர் பதில் தரமாட்டார். அதனால தானே சோர்ந்து போயிருக்கிறீங்க. நான் கேட்ட அந்த மாதிரி ஆண்டவர் பதில் தரலையே, நான் ஜெபித்த அந்த மாதிரி நடக்கலேன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? என் ஜெபத்தை அவர் கேட்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜெபத்தை அவர் கேட்டார், ஆனால் அவர் வேற மாதிரி பதில் தந்திருக்கிறார். இதை நம்ம நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை. இங்கே பவுலுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். நீ இந்த முள் வேதனைப்படுத்த நீ கலங்காத, என் கிருபை உனக்கு போதும், நான் தான் உன்னை பலப்படுத்த கூடவே இருக்கிறேன்ல, பிறகு எதுக்கு நீ கலங்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய கிருபை என்பது தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு தான் கிருபை. நான் நிறைய சமயம் பார்த்துருக்கிறேன், சில எதிர்பார்ப்போடு ஜெபிப்போம், நம்ம கேட்டபடி பதில் வராது, ஆண்டவர் வேற மாதிரி பதில் கொடுப்பார். அதை மகிழ்ச்சியோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என்னால் அவர் சர்வ ஞானமுள்ள தேவன், அவருக்கு தெரியும் நமக்கு என்ன பதில் கொடுக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி. இந்த பவுலுடைய சரீரத்தில் ஒரு முள் வேதனைப்படுத்தி செல்ல ஆண்டவர் பதில் கொடுத்த பிறகு பாருங்க, அவர் வெகு காலம் நல்ல திடகாத்திரமாக தைரியத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் கூலியை செய்தார். தேவன் கிருபை கொடுத்தார். உங்களுக்கும் ஆண்டவர் கிருபை தருவார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, என் கிருபை உனக்கு போதும், நான் உன் பலவீனத்தில் பலன் தருவேன்னு உங்களை பார்த்து சொல்கிறார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஆண்டவர் இப்படி சொன்ன பிறகு அதுக்கு மேலே என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமாக சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு இருந்தாலே போதும், உங்கள் பலன் எனக்கு கூட இருந்தால் போதும், அது எனக்கு சந்தோஷம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். இந்த நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதிலும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உங்களுடைய கிருபை பெரிதப்பா, என் பலவீனத்தில் பூரண பலனை எனக்கு தந்து தாங்குகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எனக்கு போதும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.